Welcome to Prabha's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு நாலு அடுப்பில் வித்தின் 10 minutes பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வெடிக்கிறதால 6 மணிக்கு கிளம்பணும் அப்படிங்கிறவளுக்கு என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கேன், ஒரு அடுப்பில் சாதம் வச்சுருக்கேன், ஒரு அடுப்பில் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு தாளிச்சு கொட்டின்னு இருக்கேன், 100 அடுப்பில் தோசை வாத்துன்ட்ருக்கேன். ஏற்கனவே சட்னியும் சிப்ஸோ எல்லாம் வடா அது மாதிரி ஏதாவது பொறிச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, முத நாளே அதை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு அடுப்பில் தோசை வாத்துட்டுருக்கேன், ஒரு அடுப்பில் வந்து சாதம் வச்சுருக்கேன் ஒரு அழாக்கு. இப்போ பால் பொங்கியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு தாளித்து லெமன் ரைஸ்க்கு தேவையான இது வறுத்து வச்சுருக்கேன், அந்த அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூணுமே அட் ஏ டயத்தில் சேம் 9 மினிட்ல சீக்கிரமாக ஆயிடுத்து. இப்போ வந்து தோசை மட்டும்தான் பாக்கி, தோசையை மட்டும் வாத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தோசை வந்து வில்லாமல் வரத்துக்கு அடியில் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கொஞ்சமாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1-2 ட்ராப்பை வந்து விளக்கெண்ணை விட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு தடவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றினாக்க தோசை வில்லாமல் முதல் தோசையே ரொம்பவே நல்லா வரும். இதை மாதிரி தோசை வாக்கிறதுக்கு நான் அடி அகலமாக உள்ள கரண்டி எடுத்து அழகாக வாத்துக்கோங்க, இல்லைனா வந்து நடுவில் வந்து கோடு கோடாக விழும். நம்ம வந்து குழிவு கரண்டி எடுத்து தோசை வாக்கும்போது குழிவு இது மாதிரி வரும். அதனால் இது வந்து நான்ஸ்டிக் கல் அப்படிங்கிறதுனால எண்ணெய் வந்து கல்லில் படாமல் லைட்டாக தோசை மேலே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ தோசையும் 4 தோசை வாத்து எடுத்தாச்சு, தோசை தக்காளி சட்னி ரெடி ஆயிருக்கு. சாதமும் இந்த குக்கர் திறந்த உடனே இந்த லெமன் புழிஞ்சிட்டு அதை லெமன் அதோட வந்து சால்ட்டு இது சால்ட்டு போட்டு தான் இது வேக வச்சுருக்கேன் ரைஸு. அதனால் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் வத்தல் தாளிச்சிருக்கேன் பச்சை மிளகாய் போடாமல், வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து தோசை வித் சட்னி ரெடி ஆகிடுது, லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதோட லெமன் ஊற்றி சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி லெமன் சாதமும் ரெடி ஆகிடுது, பாலும் காஞ்சாச்சு, காஃபிக்கும் காஃபியும் ரெடி ஆகிடுது. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி இந்த 4 அடுப்பில் அட்டே டயத்தில் வச்சு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வேற ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.